கல்வியின் சிறப்பு. எடுத்துக்கி பள்ளியில் இன்று பயிலும் நான் எடுத்துக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ். தாய்க்கு என் முதற்கண் வணக்கம், வணக்கங்கள். எதிர்காலத்தில் பேய்குலத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட ஆசிரியர் பெருமக்களுக்கு வருங்கால தூண்களுக்கு எதிர்கால நீங்களே என் அன்பினிய மாணவ செல்வங்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்து தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாக மாட்டாதே என்பது இதன் பொருள். இதே கல்வியின் சிறப்பை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. ஏனைய செல்வங்கள் நிலை இல்லாதவை. ஆனால் கல்வியோ அழிவில்லாத அறிவொளியை உண்டாக்குகின்றது. மனித வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணங்களையும் உன்னதமான குணங்களையும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். குழந்தைகளையும் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் வறுமையை போக்கவும் கல்வி முக்கியமானதாகும். கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருட முடியாது. கல்வி செல்வம் மனிதனை உயர்ந்த ஒழுக்கம் உடையவனாக மாற்றுகின்றது. கற்றவர்கள் எப்போதும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலேயே மதிக்கப்படுகின்றன. ஒருவரிடம் எவ்வளவு செல்வம் கொட்டி கிடந்தாலும் கல்வி செல்வம் இல்லையேல் அவர்களிடம் உள்ள ஏனைய செல்வங்கள் மதிப்பில்லை. நன்றி.